வணக்கம், வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். கற்றவர்களோடு என்னை கழிப்புற செய்திடுவாய் முருகா. தன்னை நாடி வருகின்ற பக்தர்களின் இடர்களை களைந்து வீடு பேறு அளிப்பவன் அழகன் முருகன். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா என பக்தர்கள் அழைக்கின்ற குரல் கேட்டு மயிலேறி ஓடோடி வருபவன் ஆறுமுகன். அழகன் முருகனுக்கு படை வீடுகள் ஆறு. அதில் ஆறாவது படை வீடாக அமைந்திருக்கின்ற சோலைமலை என்கின்ற பழமுதிர் சோலையினுடைய இருப்பிடம், தள வரலாறு, சிறப்புகள் இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. அறுபடை வீடுகளில் இரண்டு படை வீடுகள் அமைந்திருக்கின்ற ஒரு ஊர் அப்படின்னாக்கா அது வந்து மதுரை தான். ஒன்று வந்து திருப்பரங்குன்றம், மற்றொன்று பழமுதிர்ச்சோலை. உங்களுடைய ஊர்கள்லேருந்து இந்த மதுரையை சென்றடைகிறதுக்கு நிறைய பஸ் மற்றும் ரயில் போக்குவரத்து சேவை, நிறைய வசதிகள் வந்து இருக்குது. ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மதுரையிலே இருக்கிற சிட்டி ஏர்போர்ட். நீங்கள் மதுரைக்கு வந்த பிறகு மதுரையிலேருந்து இந்த பழமுதிர்ச்சோலைக்கு எப்படி செல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த கோவில் அமைந்திருக்கிறதே வந்து அழகர் மலை, அதாவது நம்ம அழகர் கோவில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த அழகர் கோவிலுக்கு மேல் சென்றடையலாம். டாக்ஸி அல்லது ஆட்டோ அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் பழமுதிர்ச்சோலை போகிறீங்க அப்படின்னாக்கா அழகர் கோவில் போயிட்டு அழகர் கோவில்லேருந்து அந்த பழமுதிர்ச்சோலை மலைக்கு போகக்கூடிய அந்த மலைப்பாதையில் நீங்கள் வந்து பயணம் செய்யலாம். அதுக்கு வந்து உங்களுடைய ஆட்டோ டாக்ஸிக்கு வந்து சுங்க கட்டணம் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக அந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் வந்து சென்றடைய முடியும். இந்த கோவிலோட வெஹிக்கிள் பார்க்கிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கீழே அழகர் கோவில் பக்கத்துலேயே வந்து வெஹிக்கிளுக்கான நிறைய பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுடைய வாகனங்களை நிறுத்திட்டு நீங்கள் அந்த மலைப்பாதை வழியாக வந்து மேலே வந்து கோவிலை வந்து சென்றடைய முடியும். நடந்தே வந்து போகலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள் வழியாகவே நீங்கள் வந்து மலை கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து பழமுதிர்ச்சோலை கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுடைய வெஹிக்கிளை பார்க் பண்ணுறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. வரைக்கும் நாம வந்து இந்த திருக்கோவில் வந்து எங்க அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அடுத்ததான் வந்து இந்த திருக்கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இரு அழகன்கள் குடிகொண்ட இடம் வந்து அழகர் மலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து கீழே கள்ளழகரா வீற்றிருக்கின்ற பெருமாள், மற்றொருவர் வந்து பார்த்தோம்னாக்கா மேலே பழமுதிர்ச்சோலையில் இருக்கின்ற முருகன் தான் அந்த இரு அழகன்களும். மாமன் இருக்கும் இடமான கள்ளழகர் கோவில் வந்து திருமால் இருஞ்சோலை அப்படின்ற பெயராலையும், மேலே மருமகனான முருகன் இருக்கும் இடமான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்கும் இடத்தினை பழமுதிர்ச்சோலை எனவும் அழைக்கப்படுகிறது. கள்ளழகர் கோவிலேருந்து பழமுதிர்ச்சோலை வந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்திருக்குது. இதற்கு வந்து செல்லக்கூடிய பாதை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பழனி மருதமலை மாதிரியெல்லாம் படிக்கட்டு பாதையெல்லாம் கிடையாது. இது வந்து இந்த
போக்குவரத்து, அதாவது இந்த சாலை போக்குவரத்தாக தான் வந்து இந்த பாதை வந்து அமைந்திருக்குது. இதில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து கால்நடையாகவே வந்து நடந்து போவாங்க. இந்த மலைப்பாதை வந்து ஒரு தார் சாலையாகவும் அதே நேரத்தில் பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதையாகவும் வந்து அமைந்திருக்குது. இந்த மலைப்பாதையில் வந்து நடந்து போகும்போது பார்த்தோம்னாக்கா இந்த மலையே வந்து ஒரு மூலிகை மரங்கள் நிறைந்த ஒரு மலையாக இருக்கிறதுனால அந்த பாதை வழியாக நம்ம போகும்போது அந்த மூலிகை காற்றையும் அப்படி ஜில்லுன்னு வர்ற அந்த காற்றை சுவாசித்து அந்த நிழல் பகுதியில் நடந்து போகிறதே ஒரு சுகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மருதமலைக்கு நீங்கள் கீழே கள்ளழகர்லேருந்து மேலே பழமுதிர்ச்சோலைக்கு ஒரு முறை வந்து நடந்து போய் பாருங்கள். ரொம்ப அது வந்து ஒரு சுகமான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் பழமுதிர்ச்சோலை கோவிலுக்கு நீங்கள் போகும் பொழுது அந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா முருகப்பெருமான் அவ்வை மூதாட்டிக்கு வந்து அருள் செய்த காட்சி கொடுத்த இடமான அந்த நாவல் மரம் வந்து இருக்கும். இங்கே வந்து பக்தர்கள் வந்து தங்களுடைய ஆணவத்தை அழித்து கல்வி வீடு பேர் அடைகிறதுக்காகவும் வந்து வேண்டிக்குவாங்க. கோவிலுடைய ராஜகோபுரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மூன்று நிலைகளுடைய ஒரு அழகான சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்ட ஒரு கோபுரமாக வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ராஜகோபுரத்தில் வந்து துவாரபாலகர்கள், ஆறுமுகன், அப்புறம் வந்து இந்த கோவிலோட தல வரலாறாக அமைந்திருக்கின்ற அவ்வைப்பாட்டிக்கு அருள் செய்த அந்த காட்சிகள் எல்லாமே வந்து சிற்ப வடிவத்தில் வந்து அமைத்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த ராஜகோபுரத்தை கடந்து உள்ளார போனோம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து இந்த பள்ளிபீடமும் அப்புறம் வந்து வாகனம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து கொடிமரம், உலோகத்தாலான அந்த கொடிமரம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கோவிலுடைய சந்நிதிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆதிவேல் இருக்கக்கூடிய சந்நிதி, அப்புறம் வந்து வித்தக விநாயகருடைய சந்நிதி, கருவறையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வள்ளி தேவான ஸ்தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய சந்நிதி வந்து அமைந்திருக்குது. இது பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ஒரு சின்ன ஒரு சுற்று பிரகாரமாக தான் வந்து இந்த கோவில் வந்து ஒரு சிறிய கோவிலாக தான் அமைக்கப்பட்டிருக்குது. கோவிலுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முருகப்பெருமான் வந்து அவ்வை மூதாட்டிக்கு வந்து திருவிளையாடல் புரிந்து காட்சி கொடுத்த ஒரு இடம் தான் இந்த பழமுதிர்ச்சோலை. அவ்வை மூதாட்டி வந்து ஒரு கணம் வந்து செருக்கோட இருந்ததுனால அந்த ஆணவத்தை போக்குறதுக்காக முருகப்பெருமான் வந்து ஒரு சின்ன திருவிளையாடல் வந்து நடத்துறார். அது என்ன அப்படின்னாக்கா அவ்வையார் வந்து பல தேசங்களை வந்து சுற்றி திரிந்து இந்த அழகர் மலைக்கு வந்து வர்றாங்க. ஸோ அவங்க வந்து பல இடங்களை வந்து கால்நடையாக நடந்து வந்ததுனால அவங்களுக்கு வந்து சோர்வும் பசியும் களைப்பும் இருக்குது. அப்போ நாம் பார்க்குற இந்த நாவல் மரத்தில் அவங்க வந்து அமர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனை கூப்பிட்டு, தம்பி இந்த மரத்தில் இருக்கிற இந்த நாவல் பழங்களை கொஞ்சம் பறித்து கொடுப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆடு மேய்க்கும் இடையனாக வந்திருந்த முருக பெருமானோ அவ்வையாரிடம், பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவ்வையார் வந்து, பழத்தில் ஏதுப்பா சுட்ட பழம் சுடாத பழம், நீ சுடாத பழமாகவே எனக்கு பறிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முருகப்பெருமானும் மரத்தின் மீது ஏறி எல்லா பழங்களையும் நாவல் பழங்களையும் வந்து பறித்து போடுறார். கீழே அது விழுந்ததுனால மண் பட்டுட்டதுனால அவ்வையார் வந்து அதை எடுத்து ஊதி ஊதி சாப்பிட்றாங்க. அப்போ மரத்தின் மேல் இருந்த அந்த ஆட்டு இடையனான முருகன் வந்து அவ்வையார்கிட்ட, என்ன பாட்டி பழம் ரொம்ப சூடாக இருக்கா இப்படி ஊதி ஊதி சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்குறாரு.
ஆடு மேய்க்கும் சிறுவனுடைய அந்த கவித்துவமான சொல்லாடலை கேட்ட ஔவையார் வந்து திகைத்து, இது வந்து சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவன் அல்ல, தன் செருக்கை போக்குவதற்காக முருகனே இடையனாக வந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சு கண்ணீர் மல்க, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டி காட்டிய அறிவு சுடரே அப்படின்னு முருகனை பார்த்து அழைக்கிறாங்க. முருகப்பெருமான் வந்து ஔவை பிராட்டிக்கு வந்து காட்சி கொடுக்கிறார். அதுதான் இப்போ நாம வந்து தரிசிக்கிற இந்த நாவல் மரம். இந்த நாவல் மரத்துல ஒரு சிறப்பு இருக்குது. பொதுவாகவே எல்லா நாவல் மரங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆடி ஆவணி மாதங்கள்ல தான் வந்து காய்க்கும் பழுக்கும். ஆனால் இங்க பழமுதிர் சோலையில இந்த இடத்துல இருக்கிற இந்த நாவல் மரம் வந்து வருடத்திற்கு, அதாவது இந்த சஷ்டி மாதமான ஐப்பசியில மட்டும்தான் இது வந்து காய்க்கும் பழுக்கும். அப்படி சிறப்பான ஒரு நாவல் மரமா வந்து அமைந்திருக்குது. சூரரை வென்று வெற்றி வாகையுடன் சென்று சோலைமலையில் நின்ற பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து பாடுறார். அதாவது அசுரர்களை வந்து முருகப்பெருமான் வந்து வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் அந்த வெற்றி வாகையோட நின்ற இடம்தான் இந்த பழமுதிர் சோலை அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து சொல்றார். அப்புறம் இன்னொரு தல வரலாறும் வந்து சொல்லப்படுது. முருகப்பெருமான் வந்து வள்ளியை திருமணம் செய்வதற்கு முன்னாடி விநாயகர் வந்து யானை ரூபம் எடுத்த ஒரு இடம் அப்படின்னு இந்த பழமுதிர் சோலைக்கு ஒரு தல வரலாறு வந்து சொல்லப்படுது. இவைகள் தான் வந்து இந்த பழமுதிர் சோலை முருகன் கோவிலினுடைய தல வரலாறா வந்து இருந்து வருது. இதுவரைக்கும் நாம வந்து பழமுதிர் சோலை முருகன் கோவிலினுடைய இருப்பிடம், அமைப்பு, தல வரலாறு இதெல்லாம் வந்து பார்த்திருக்கோம். அடுத்ததா வந்து இங்க அமைந்திருக்கக்கூடிய சன்னதி பத்தி பார்க்கலாம். ஆறுபடை வீடுகளிலேயே வள்ளி தெய்வானையுடன் கூடிய அந்த தம்பதி சமேதராக முருகப்பெருமான் வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னாக்கா இங்க பழமுதிர் சோலையில் அமைந்திருக்கிற இந்த சன்னதி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அமைந்திருக்கின்ற அந்த வித்தக விநாயகருடைய சன்னதியும் ரொம்பவே சிறப்பானதாக அமைந்திருக்குது. இந்த வித்தக விநாயகருக்கு வந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் வந்து நெய் விளக்கேற்றி பூஜை செய்து வந்தால் கல்வி கேள்வி ஞானங்களில் வந்து வித்தகராக ஆகலாம் அப்படின்றது தான் இந்த வித்தக விநாயகரோட பெருமையாக வந்து சொல்லுவாங்க. இத்திருக்கோவிலுடைய தரிசன நேரம், அதாவது நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு மலை கோவிலா அமைந்திருக்கிறதுனால காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் வந்து நாம வந்து தொடர்ந்து இந்த முருகனை வந்து தரிசிக்கலாம். அதுபோல பூஜை நேரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காலையில வந்து இந்த காலசந்தி பூஜை வந்து 9 மணிக்கும் உச்சிகாலம் வந்து 12 மணிக்கும் சாயரட்சை வந்து மாலை 5 மணிக்கும் வந்து நடந்தேறுகிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த கோவிலினுடைய நிர்வாக அலுவலகத்திற்கு வந்து அதற்குரிய கட்டணமான இந்த 1000 ரூபாயை செலுத்தி நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் செய்யலாம். இத்திருக்கோவிலுடைய விசேஷமான உற்சவ காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் வருட பிறப்பு, பங்குனி உத்திரம், கார்த்திகை, சஷ்டி,
தைப்பூசம் இந்த நாட்களில் வந்து ரொம்ப வந்து விசேஷமான அபிஷேகங்கள் உற்சவங்கள்லாம் நடக்குது. அது இத்திருக்கோவிலுடைய பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முருகன் கோவில் அப்படின்னாலே வந்து இந்த பால் குடம் காவடிகள்லாம் வந்து பக்தர்கள் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இந்த முருகன் கோவிலில் நிறைய பால் குடம் காவடிகள்லாம் பக்தர்கள் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முடிக்காணிக்கை காது குத்துதல் அது எல்லாமே வந்து இந்த திருக்கோவிலில் பக்தர்கள் வந்து நேர்ந்துக்கிறாங்க. இத்தலத்தினுடைய தீர்த்தம் வந்து நூபுரக்கங்கை அப்படின்ற ஒரு தீர்த்தம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம முருகன் கோவிலுக்கு நேர் எதிரே வந்து படிக்கட்டுலோட வந்து நம்ம ஏறி போனோம் அப்படின்னாக்கா அந்த நூபுரக்கங்கையை வந்து அடையலாம். இது வந்து கிட்டத்தட்ட பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன தீர்த்த தொட்டி மாதிரி இருக்கும். இந்த நூபுரக்கங்கையில் வந்து நீராடிட்டு தான் நாம் இந்த முருகனை வந்து தரிசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதில் நம்ம நீராடணும் அப்படின்னாக்கா சகல வியாதிகளும் போகக்கூடிய ஒரு தீர்த்தமாக தான் வந்து இந்த நூபுரக்கங்கை வந்து அமைந்திருக்குது. அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது இந்த நூபுரக்கங்கைக்கு போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராக்காயி கோவில் அப்படின்ற ஒரு கோவில் வந்து இருக்குது. இது வந்து இந்த அழகர் மலையினுடைய காவல் தெய்வமாக வந்து இருந்து வர்றாங்க. ஸோ இந்த அம்மனையும் நாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு நாம் முருகன் கோவிலுக்கு வந்து தரிசிக்கணும். அதுதான் இந்த கோவிலினுடைய வழிபாட்டு முறைகளாக வந்து அமைந்திருக்குது. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.